हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल आर्य लाइफ स्टाइल इनकी नम्बर वीडियो ये वैलेंटाइन्स डे स्पेशल व्लॉग पार्ट टू दा पाक पोरो वांग वीडियो को ले पोगला किट्ट वंदुटो नांगा एन्ना इडम तेरियल इन्नो एनक्कु सरप्राइज आवे कूटिट्टु पोयिट्टु इरुक्कारु पाक्कलाम एंगन्नु सोल्लिट्टु ओके नम्बर डेस्टिनेशन प्लेस को वंदुटो सो इंगेदा वंदुट्टु इप्पो कूटिट्टु पो पोरारा एन हस्बंड सो नम्ब इप्पो वंदुट्टु उल्ल पोलाम और स्ट्रीट मारी पोगुदु सो लेफ्ट टर्न पन्निट्टु नम्ब इप्पो उल्ल पोनोम स्ट्रेटा पोयिट्टे इरुक्कणुम लास्ट्ल दा इरुक्कुन्नु सोल्लिरुक्कारु सो पोलाम पोय पाक्कलाम एन्ना इरुक्कुन्नु सोल्लिट्टु बीच वरुदु ईसीआर लाइन्ल एंग पोनालुम बीच वरुम बट वेर एन्ना इरुक्कुन्नु तेरियलैये பார்க்கலாம் பார்க்கலாம் கார்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க அவ்ளோதானா நடந்து போணுமா இதுக்கு அப்புறம் சரிங்க நாங்க கார் பார்க் பண்ணிட்டு வரோம் போய் அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துறலாம் நாம இப்போ நம்ம வந்து செகண்ட் gift எடுத்துறலாம் சரியா சர்ப்ரைஸ் இது டிக்கில இருக்கு இதுதான் அந்த இரண்டாவது gift இது என்னன்றதை இப்ப சர்ப்ரைஸா அவங்க கிட்ட கொடுக்கலாம் சரியா என்ன இன்னொரு gift-ஆ பாரு வாங்க உள்ள வந்துருங்க வாங்க ஹேப்பி வாலண்டைன்ஸ் டே விஷ் யூ தி சேம் நீங்க பொம்மை குட்டி ஃபர்ஸ்ட் பிரிக்கறாங்க என்னது போட்டோ ஃப்ரேம் தானே போட்டோ ஃப்ரேம் தானே கண்டுபிடிச்சிட்டேன் போட்டோ ஃப்ரேம் தான் பட் என்ன போட்டோன்றது தான் சஸ்பென்ஸ் பட் ல ஓபன் பண்ணி கேடி சொல்லு உங்களுக்கு பேருங்க அய்யோ இங்க என்ன வெச்சீங்க நீ சாரங்க போட்டோ ஃப்ரேம் தான் என்ன போட்டோஸ்லாம் இருக்குன்னு பார்த்தறலாம் திருப்பிடலாமா போடு திருப்பிடலாமா திருப்பிடலாம் பார்த்தறலாமா என்ன போட்டோ இருக்குன்னு அங்க பொம்மை குட்டி பார்க்கலாம் फैमिली என் தம்பி மேரேஜ்க்கு பண்ணி கொடுத்தா அவ்ளோதான் அப்ப அஜி குட்டி இருந்தா பட் இப்போ எங்க பொம்மை குட்டியோட சேர்ந்து போட்டோ ஃப்ரேம் சூப்பர் சூப்பர் ஓகே இந்த போட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் உங்களுக்கு கிளியரா இந்த ஃப்ரேமோட போட்டோ நான் காமிக்கிறேன் இதுதாங்க என் ஹஸ்பண்ட் சஸ்பென்ஸா கூட்டிட்டு வந்த இடம் ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு டெம்பிள் டெம்பிள் நேம் வந்துட்டு சின்மய தாரங்கனி மாச்சய நாராயண டெம்பிள் பேரே வந்து டிஃப்ரெண்டா இருக்குல ஆக்சுவலா வீடியோ எடுத்தோம் பட் வீடியோ எடுக்க அலௌட் இல்ல சோ வந்துட்டு நான் வீடியோவை கட் பண்ணிட்டேன் சோ இப்போ நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ கோயிலுக்கு பக்கத்துலயே பீச் இருக்குங்க சோ இப்போ நாங்க பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம் கோவில் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க செம்ம பிளசன்ட்டா இருந்தது ஆக்சுவலா வந்துட்டு பெருமாள் தான் இருக்காரு பெருமாள் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மீசை வச்சிருக்காரு அண்ட் வந்துட்டு அவரோட உடம்பு பாத்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்கு சோ டிஃபரண்டா இருக்கு இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல எங்கயுமே அண்ட் நவகிரகங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டா வச்சிருக்காங்க இப்போ நம்ம கோயிலை பாத்தீங்கன்னா
நார்மலாக ஒரு மேடை மாதிரி வச்சுட்டு அதில் சுற்றி வந்து நவகிரகங்களை வச்சுருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி எழுப்பிட்டு அதில் வந்து எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. அண்ட் அங்கே இருக்க சாமி எல்லாமே வந்துட்டு பிளாக் ஸ்டோன்ஸில் செஞ்சுருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னும் யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு மேலே ரூஃபே இல்லைங்க. ஸோ நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது பீச் ரொம்ப அழகாக தெரியுது. அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டான பிளேஸுங்க. அண்ட் மெடிடேஷன் பண்ணுறது கூட ஸ்பேஸ்லாம் விட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், முன்னாடி என் ஹஸ்பண்ட் பொம்மை குட்டி அஜி குட்டி எல்லாம் போயிட்டுருக்காங்க. பீச் பாருங்கள், செம்மையாக இருக்குது. பீச் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம மெரினா பீச் மாதிரிலாம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. செம்ம ஃபீல், செம்ம பீஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், சென்னையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இந்த இடம். பட் நம்ம இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வரணா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோவிலும் சரி, அது ஒட்டின மாதிரி பீச் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது பிளேஸ். பீச்னாவே ஒரு தனி அழகு தான் இல்லை. பீச்சை பார்த்தே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஏன்னா லாக்டவுனால் அங்கே மெரினாலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ லாக்டவுன் முடிஞ்சு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு வரோம். மண்ணில் உட்காந்து நோண்டிட்டு இருக்காங்க. அவ ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு வராங்க. எங்கள் பொம்மை குட்டிக்கு இது வரைக்கும் பீச்சுக்கே வரல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடத்துக்கு. அங்கே பாருங்க பீச் எப்படிமா இருக்கு. பீச் எப்படி இருக்கு, பீச் எப்படி இருக்கு. மண்ணில் விடணுமா, மண்ணில் நோண்டுறதுக்காக பார்த்துட்டு இருக்கா. அஜுக்குட்டி என்ன பண்ணுறீங்க, வீடு கட்ட போகிறீங்களா. பாருங்க உங்கள் அப்பா வரும்போதே இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாருங்க அவனுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு அவர் மண்ணில். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான் இந்த செட் அவன் நம்ம பீச்சுக்கு போகும்போது வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு இருந்தார் அவங்க அப்பா. இப்போ வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டார் அவருக்கு. ஸோ இப்போ வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான் அவன். இப்போ எங்கள் அஜுக்குட்டி தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அஜு, அஜுமா எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க. அங்கே கிட்ட போ, இன்னும் கிட்ட போ. ஓ வா, இரு காண்ட தூக்கிக்க வேண்டியதானே. போ போ, பக்கெட்டை பிடி, அதுக்கு அது ஹேண்டில் பிடி. ம், அவ்வளோதான், நினைய தான் செய்யும் போ. அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு கட்டுறாங்க. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும், வீடு கட்ட போகிறீங்களா. ஓகே, கட்டுங்க, பெருசாக கட்டுங்க. நிறைய கட்ட போகிறீங்களா. எங்கள் அஜுக்குட்டி ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச வீட்டை கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் அங்கே அந்த சோழிங்கெல்லாம் இருந்தது. ஸோ அதை வச்சு ஃபுல்லாக அது மேலே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் வந்துட்டு அந்த டாய்ஸுங்க கூடயே ஃபிஷ் அண்ட் டாட்டாய்ஸை வந்து மோல்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே மண் போட்டு எடுத்து அவன் அப்படி பதிச்சு வச்சுருக்கான். சூப்பர். இதுதாங்க அந்த பெருமாள் கோயில். பாருங்கள் இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்குது. நான் உங்களுக்கு வரும்போது காமிச்சிருந்த பீச் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஈவினிங் ஆக ஆக வந்துட்டு நிறைய பேர் வந்துடுறாங்க. ஏன்னா வந்துட்டு டெம்பிளோட சேர்ந்த மாதிரியே இருக்குன்றதுனால சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பீச்சுக்கு வந்துடுறாங்க. பட் ஆல்மோஸ்ட் வந்து ஃபேமிலியாக தான் வராங்க எல்லாருமே வந்துட்டு. நம்ம பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்குதுங்க. அஜுக்குட்டியும் அவங்க அப்பா வந்து தண்ணியில் விளையாட போயிட்டாங்க, என்னை விட்டுட்டே போயிட்டாங்க. ஏன்னா எங்கள் பொம்மை குட்டி தூங்கிட்டு இருந்தாலா. ஸோ வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போகல, நான் வந்து பொம்மை குட்டியை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டேன். என்ன ஆச்சுமா, தண்ணியில் விளையாடல. ஓகே, என் அஜுக்குட்டியோட ஆட்டத்தை பாருங்கள். தண்ணியில் என்னம்மா விளையாடுறான் பாருங்கள். அவன் ஸ்டார்டிங்கில் அவன் அவ்வளோ பயப்படுவான், மெரினாக்கெலாம் கூட்டிகிட்டு போகும்போது அவன் தண்ணியில் இறங்கவே மாட்டான். பட் அதுக்கப்புறம் ரொம்ப பழகிட்டான். இப்போ தண்ணி பீச்சுனாவே அவருக்கு ஒரு ஜாலி தான், போய் நல்லா நனைஞ்சிட்டு வருவார். எனக்கும் தண்ணியில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. பட் எங்கள் பொம்மை குட்டியால் நான் போக முடியல. எங்கள் பொம்மை குட்டியும் கொஞ்சம் நினச்சிடலாம், அவங்க கூட சேர்ந்து நானும் விளையாடலான்னு பிளான் பண்ணேன். பட் எங்கள் பொம்மை குட்டி தூங்கிட்டா. ஸோ வந்துட்டு நான் வச்சுட்டு இங்கேயே உட்காந்துட்டேன். அவ்வளோதாங்க, நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். எங்கள் பொம்மை குடி கூட தூங்கிட்டா.
பை பை பீச் பை செல் பீச் கஜமா பை பை நான் உள்ளே வரும்போது காமிச்சிருப்பேன் இந்த இடம்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டர்ன் போகும்போது பார்த்தா அந்த இடம் ஃபுல்லுமே வந்துட்டு கார் பார்க்கிங் இருக்குங்க ஃபுல்லுமே வந்துட்டு செம்ம டிராஃபிக்காக இருந்தது போகிறதே நாங்கள் வந்து கொஞ்சம் இன்ச்சு இன்ச்சாக தான் மூவ் பண்ணி போயிட்டு இருந்தோம் ஸோ அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஒரு 3-4 வந்துடுங்க அப்போ தான் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் போக போக வந்து செம்ம க்ரௌட் ஆகிடுது பாருங்க கார் பார்க் பண்ண இடம் இல்லாமல் மெயின் ரோட்லேயே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ரஷ் வந்திருக்கு இப்போ நாங்கள் மயிலாப்பூருக்கு வந்திருக்கோங்க எங்கள் அஜிக்குட்டி ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த கேட்டுருந்தான் ஸோ அதுதான் வாங்க போகிறோம் நாங்கள் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஒரு வழியாக ஊரெல்லாம் சுற்றி வீட்டுக்கு வந்துட்டாங்க பாருங்கள் என் தலை நாளாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களை தேடி வரும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய் பாய்